தமிழ் சினிமாவில் கேட்டிஸ் காலகட்டத்தில் இருந்த பல நடிகைகள் இப்போ எங்கே போனாங்க அப்படின்றதே தெரியாமல் இருக்கு இல்லையா. அந்த வகையில் எயிட்டிஸில் ரொம்பவே பிஸியான நடிகை இருந்தவங்க தான் நடிகை ரூபினி. இவங்களோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமல் மதுவாக்கர். மும்பையில் தான் பிறந்து வளர்ந்தாங்க. எயிட்டிஸில் லாஸ்டில் பிரபலமான நடிகையாக வளர்ந்து வந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், மம்முட்டி, மோகன்லால், சத்யராஜ், விஜயகாந்த், மோகன், ராமராஜன் இந்த மாதிரி எல்லா முன்னணி நடிகர்களோடவும் நடிச்சு அசத்தியிருக்காங்க. இப்போ 48 வயதாகும் அவங்க அமிதாப் பச்சனோட மிலி அப்படின்னு ஒரு படத்தில் குழந்தை நட்சத்திரமா இன்று ஆனாங்க. அதுக்கப்புறமா தென்னிந்திய படங்களை நடிக்கிறதுக்கு சென்னையில குடி வந்தாங்க. 1987 விஜயகாந்தோட கூலிக்காரன் படத்தின் மூலமா இன்று ஆனாங்க. அதுக்கப்புறமா மனிதன், ராஜா சின்ன ரோஜா, என்ன பெத்த ராசா, அபூர்வ சகோதரர்கள், புலன் விசாரணை, மைக்கேல் மதன காமராஜன், கேப்டன் பிரபாகரன், உடைப்பாளி, தாமரை இந்த மாதிரி பல ஹிட் படங்களை இவங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா தனது உறவினர் மோகன்குமார், ரயானா அப்படின்றவங்களோட 2000 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ரூபினி இவங்களுக்கு அனிஷா ரயான் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. இப்ப அனிஷா கல்லூரியில படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணத்துக்கு அப்புறமா நடிக்கிறத ரூபினி நிறுத்திட்டாங்க. இப்ப குழந்தைகளுக்கான ஒரு அறக்கட்டளையை வச்சு நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய கணவர் பாரதிய ஜனதா கட்சியோட பிரமுகர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியால வைரலா வந்துட்டு இருக்கு. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.